சத்தமா பேசுற அப்படின்னு சத்திருக்கு பேசுற. இதையெல்லாம் எங்களை பேசுற வேண்டியது இல்லடா, இவ்வளவு கத்தியே 8 வருஷமா யாருக்காக ரெண்டு விழலையடா, இவ்வளவு கத்தியே கேட்கலையே, இதெல்லாம் பேசுறது இந்த பஞ்சிட அலாக்கு மட்டும் ஒரு தடவை சொன்னோம் அதெல்லாம் எழுதுறீங்க, ஒரு தடவை சொன்ன ஒரு தடவை சொன்ன மாதிரி பேசி பாருங்க. ஏய், நான் ஒரு விடுதலைக்கு நிற்கிற போர் வீரன், அதிகாரத்தில் இருக்கிறவன் பேசுறதுக்கு அடிமை உரிமைக்கு பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. பாரதி ரவுத்திரம் பழகுங்கிறான். இங்க பாரு என்ன கோமா பேசுறேன், ஏன்னா எதுக்குமே கோபப்படக்கூடாது. எங்க ஆத்தாவுக்கு எடுத்தா, எங்க அக்காவுக்கு தக்கர் பழிச்சு கொண்டா, எங்க ஆத்தாப்பா தாலி எடுத்தா, கோபப்படாதுங்கிறான். என்னை என்ன தாலியை கட்டிக்கிட்டு போச்சுடுறான் இமயமலைக்கு. அவன் அப்படியே உட்கார்ந்துரு, அமைதியாரு, பீஸ் பீஸ் சாந்தி சாந்தி. ஏ என்னடா கோபப்படாதுங்க. அங்க ஒருத்தன் வாரான் பாரதி, கோபட கத்துக்கிட்டங்கிறான், ரவுத்திரம் பழகுங்கிறான், சத்தமா பேசாதேங்கிறான், அவன் வெடிப்புற பேசுங்கிறான், சத்தமா பேசுறாங்கிறான். யார் சொல்றதுடா கேக்குறது, ஏன்டா கன்ஃபியூஸ் பண்றீங்க? அநீதி கண்டு அச்சுறாமல் எதிர்த்து நிற்பவன் எவனோ அவன் தான் உண்மையான ஜிகாத் என்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ப நாங்க யார் பேச்ச கேக்குறது, முடியா பயிலு அயோக்கிய பயிலு முடியலன்னா ஓரமா உட்கார வேண்டியதானே, நாங்க முடியுது கத்துறோம் பேசுறது, சத்தமா பேசுற சத்தமா பேசுறேன். நான் ஒரு கமாண்டோ, ஒரு அடிமை தேசியனத்தின் உரிமைக்கு படை கட்டி நிக்கிற ஒரு கட்டளை தளபதி, போர் வீரன் வரிசையா நிப்பான், இந்திய ராணுவத்தில் எடுத்துக்க நிக்கிறான், என் கீழே 1000 படை வீரன், இப்ப போய் அவனை தாக்க சொல்லணும். இவன் நகர்ந்துருக்கான் சிந்திச்சு பாருங்க, நகர்ந்துருக்கான் விடுதலை போராட்டம் வீரன் பகத்சிங், இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத். எங்க ஊர்ல என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எங்க தாத்தா ஏய் யார் பண்ண போய் செத்தவங்கையில வெத்தலா கொடுத்த மாதிரி அல்லா சொல்லப்பா, இன்குலாப் ஜிந்தாபாத். அப்பதான் நடக்குது. இது அதை முட்டா பேர் சத்தமா பேசுறது, சத்தமா பேசுறது, வா போட்டிக்கு பேசி பாரு, பேசிக்க, நீ கோபப்படாதேங்கிறான், கோபடாம கோபப்பட்டிருந்து கோபடாம இருந்திருந்தேன், நான் கோடம்பாக்கத்தில் இருந்திருப்பேன், இங்க இருந்து வரேன். ஒரு தேசியனத்தின் பாதுகாப்புக்கான கவச தேடல், இது இனவெறி மொழி வெறி சிறங்கு சொரின்னா நான் அதை பத்தி கவலைப்படுற ஆள் கிடையாது. ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். நீ என்ன வேணாலும் பேசிட்டுப்பா, நான் பாட்டுக்கு இருப்பேன், நீ நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், நான் நின்று விளையாடுவேன். ராஜா ரஜினிகாந்த் வா, கமலாசன் வா, அவங்க தாத்தா வா, பாட்டே வா, நான் நின்று ஓரமாக விளையாடுவேன் ராஜா. எனக்கு பந்து வரும்போது அடிப்பேன், பார்த்துட்டே இருப்பேன், உங்க ஆட்டம் முடியும் போது ஏறி எல்லாரையும் சேர்த்து அடிப்பேன். தண்ணி இல்ல, சோறு இல்ல, பாதை இல்ல, அங்க அடிக்கிறான் இங்க மிதிக்கிறான், என்னை கூப்பிட்டா உன்னே உதப்பேன். சும்மா தேவையில்லாம உனக்கு தண்ணீர் துடைக்கிறதுக்கு, கவலை கேட்கறதுக்கு, போராடுறதுக்கு, பட்டினி எடுக்கிறதுக்கு எல்லாம் நான் ஓட்டு போடுறது மட்டும் அவங்க, அதெல்லாம் மாத்து. தெளிந்து ஆய்ந்து மதிப்பு மிக்க வாக்கை வலிமை மிக்க ஆயுதமாக தூக்கு, இல்லைன்னா நீ காலங்காலமா அடிமை பிடிச்சது போயிருவ. இது என்னை வந்து தமிழ்நாட்டை தமிழரே ஆளணுங்கிறாங்க. இது மாதிரிலாம் வேற மாநிலத்தில் பேச முடியுமா? கற்றவர்கள் நிறைய இருக்கிறீங்க, படித்துக்கொண்டிருக்க பிள்ளைகள் இருக்கிறீங்க, வேற ஏதாவது ஒரு மாநிலத்தில் பேசிட முடியுமா? மதிப்பிற்குரிய ஐயா ரஜினிகாந்த் அவர்கள், ஆங்கிலம் படியுங்கள், தமிழ் பேசுவதனால் தமிழ் வாழ்ந்து விடாதுங்கிற எப்படி இதை போய் அவர் 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 மாநிலம் மகாராஷ்டிராவில் பேசிட முடியுமா? இல்லை கர்நாடகாவில் போய் கன்னட முதலம் கர்நாடக முதலமைச்சர் சீதாராமையா கன்னடம் படித்து வந்தால்தான் கர்நாடகாவில் வேலைங்கிறாரு. இதை முதல்ல சொன்னது நான் தான், ஆனால் அவர் சொல்லிட்டாரு. இப்ப அந்த மாநிலத்தில் போய் கன்னடம் பேசுவதால் கன்னடம் படிப்பதால் கன்னடம் வாழ்ந்து விடாது, கன்னடர்கள் இங்கிலீஷ் படிச்சுட்டு போய் வாழுங்க அப்புறம் கன்னடம் வாழ்ந்துடும் என்று பேச்சு விட்டு வர முடியுமா? இப்ப இங்க என்ன நடக்குது, தமிழ் படிக்காமல் தமிழ் பேசாமல் ஆங்கிலம் படித்து வெளிநாட்டுக்கு போய் எல்லோரும் வசதியாகத்தான் வாழ்கிறார்கள், ஆனால் ஏன் தமிழ் வாழல?
எப்படிப்பட்ட கொடுமை! இதை இதில் இருக்க நுட்ப அரசியலை என் பெற்றோர்களும் என் தம்பி தங்கிகளும் புரிந்து கொள்ளணும். அதாவது குண்டு வீசி கொலை செய்வது மட்டும் இனப்படுகொலை அல்ல, குடிக்க வைத்து கொலை செய்வதும் படுகொலைதான். அதைவிட படுகொலை ஒரு இனத்தை அதன் தாய்மொழியில் இருந்து வெளியேற்றி அளிப்பது என்பது ஆக மிக கொடுமையான இனப்படுகொலை. தமிழனை தன் தாய்மொழியில் இருந்து அப்புறப்படுத்தி அவன் அடையாளத்தை அழித்து ஒழித்து அவனை கொல்வது என்பதற்குதே அதுதான் மிக கொடுமையான இனப்படுகொலை. இந்த நுட்பம விளங்கல் எப்படி இருக்கு? எவ்வளவு சாதாரணமா பேசுறாங்க. படிக்கிறவர்கள் மாணவர்கள் அரசியல் போராதீங்க, நடிக்கிற எங்களை மாதிரி வயசான கிழவங்க வாங்க அப்படின்னா அப்படி இது எப்படி இருக்கிறது? கற்றவர்கள் தான் மற்றவர்கள் வழிகாட்டணும். படிச்சவெல்லாம் விலகி நின்னா யார் வழிகாட்டுவது? மாணவர்கள் அரசியலுக்கு வராதிங்க, சரி ஏற்கிறோம், வராதிங்க. ஏன்? அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. சரி, அம்மா அப்பா கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறாங்க, அதை விட்டுட்டு படையம் பார்க்குறீங்க. மாணவர்கள் யாரும் என் படங்களை பார்க்காதீர்கள் சொல்லுங்களேன் பார்ப்போம், சொல்லுங்களேன். மாணவர்கள் யாரும் அரசியல் போராதீர்கள், அதை போல மாணவர்கள் யாரும் எனக்கு ஓட்டு போடாதீர்கள் சொல்லுங்களேன் பார்ப்போம். எப்படி இருக்கு? எவ்வளவு ஆபத்தான சிந்தனை வருங்க, இதை விளங்கிக் கொள்ளணும். தமிழர் நிலத்தை தமிழரே ஆளணும் என்பது தமிழ் தேசிய இனத்தின் இறையாண்மை தார்மீக உரிமை. நான் ஒரு நாள் இந்திய நாட்டின் பிரதமராகி அப்படி பேசுறதுக்கு இல்லை, இங்கேயே ஆகிறதுக்கு நம்மளை விடக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஏன் ஏன் என்னை விடக்கூடாதுன்னு நினைக்கிறான்? இவனை விட்டா காலி பண்ணிடுவான்னு நினைக்கிறான். ஏன்? ஏன் காடும்பா என் மலை கச்சத்தீவு என்னது அணுவில் மூடு ஏய் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் நீ எழுதி வேணா வச்சுக்க, நான் வந்தவொடனே ஓஎன்ஜிசி பைப்புக்கு மாட்டி போடுறானா இல்லை குழாய் கழிச்சு போடுறானா இல்லை போட்டு தான் போட்டு பாருங்க. நீங்கள் ஓட்ட போட்டு உங்கள் பிள்ளைகள்கிட்ட அதிகாரம் கொடுங்க, நாங்கள் போய் இப்படி உட்காறேன் பதவி பிரமாணம் எடுக்கிறான். சிங்களம் நம்ம மீனவனை தொட்டுட்டா காலையில பதவி பெறம் பதவியை வைத்து வந்துடுறேன். சிங்கள எதிர்கட்சி தலைவன் பேசுறானா இல்லையா? தமிழ்நாட்டில் இன்னொரு பிரபாகரன் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு தெரியுது. நடுக்கடல்ல மிதப்பான், மிதக்கிறது யாருன்னா அப்புறம் நீ பாரு என்ன நடக்குது. எல்லாம் வந்து இவரு நாங்க பேசுறதெல்லாம் எங்களை வன்முறையாளர்கள் தான். நாங்க எல்லா இடத்துலயும் அடி வாங்கி அடி வாங்கி வந்தா நன்முறையாளர்கள், எங்கேயாவது ஒரு இடத்துல அடிச்சிட்டோம்னா வன்முறையாளர்கள். அதெல்லாம் காலம் கடந்துருச்சு, காலம் கடந்துருச்சு. நுட்பமா நீங்க விளங்கிக்கணும் இத, இந்த அரசியலை புரிஞ்சுக்கணும். இதுல இது எதையுமே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எங்கள் முன்னோர்கள் காட்டிய வழியில் தான் பயணிக்கிறோம். நறுக்குவோம் பகையின்பே சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவார். எப்படி நீ என்னை சிறுபான்மை சொல்லுவ? ராஜா தான்டா சிறுபான்மை, எச்சி ராஜா தான் நீ ஒத்த வீடுதான் எங்க ஊர்ல இருக்கு. நீ நம்ம ஐயா கரட சித்தர் இருக்காரு அழகிரமா கோயிலுக்கு அடிவாரத்துல கரட சித்தர், நான் பேசுறது சொல்றேன். ஏண்டா அமீர் சிறுபான்மை, எச்சி ராஜா நீ பெருமான்மையடா, என்னைக்கு இந்த புரிதல் உங்களுக்கு வரப்போகுது? இன்னைக்கு இந்துவா இருக்கிற நாளைக்கு நான் இஸ்லாமா மாறலாம், இன்னைக்கு இந்துவா இருக்கிற நான் நாளைக்கு கிறிஸ்தவரா மாறலாம், இன்னைக்கு தமிழனாக இருக்கிற நான் ஒருபோதும் கன்னடராக மராட்டியராக மாறவே முடியாது. இதுதான் உலக உண்மை, இதுதான் உலக உண்மை. அதை புரிந்து கொள்ளணும். நான் எங்க தாத்தா பாட்டிக்கு எங்க ஆத்தால அப்பனுக்கு பேசல, என் தம்பி தங்கைகளுக்கு தான் பேசுறேன். நீங்க என்னோடு வாருங்கள் சொல்ல, உண்மையோடு வாருங்கள், நேர்மையோடு வாருங்கள், அடர்த்தியான நம்பிக்கையோடு வாருங்கள். நீங்க வாங்க, நாங்க உங்களோட வந்துடுறோங்க. இது என் கட்சின்னு நினைக்கிறாங்கல்ல, உங்க கட்சி இல்லைன்னு, என் கட்சி இல்லை நம்ம கட்சி. நான் வழி இல்லாம இந்த வேலையை செய்ய வந்திருக்கேன். நாம் ஒரு கட்சியில் இணையல, நாம் எல்லோரும் இணைந்து நமக்காக ஒரு கட்சியை உருவாக்கி கொண்டிருக்கோம். எதுக்கு? பாதுகாப்பாக இந்த மண்ணின் மக்கள் வாழ்வதற்கு,
தமிழ் தேசியம் என் தம்பி சியாவதின் பேசும்போது சொல்றான், தமிழ் தேசிய அரசியல் எல்லாரும் ஏதோ வெற்றுக்கிற வார்த்தை மாதிரி ஆபத்தான ஒரு அரசியல் போல, தமிழ் தேசிய அரசியல் தமிழ் ஏ நாடு. இந்த நாட்டுக்கு பேர் என்ன? தமிழ்நாடு. அப்ப தேசம் தமிழ் தேசம். இந்த நிலப்பரப்பில் தமிழ் தேசத்திற்குள் வாழ்கிற மக்களின் மொழி, கலை, கலா, பண்பாடு, தொன்று தொட்ட வேளாண்மை, அவர்களுக்கான பொருளாதாரம், கல்வி, மருத்துவம், காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், கடல் வளம், மலைவளம் காப்பது, தொழில் வளர்ச்சி மேம்பாடு, பெண்ணிய உரிமை, இவற்றையெல்லாம் பாதுகாப்பதற்கு ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியலுக்கு பேர் தான் தேசம் தமிழ் தேசம். இந்த அரசியல் பேர் தமிழ் தேச அரசியல். இதுதான். இது ஏதோ ஆகாது மாதிரியும் நாங்கள் இதை கேட்டா என்ன கேட்கிறான், தமிழ் தேசம்னா தனிநாடு கேட்பியா? கேட்டா குடிப்பியா? என்ன காரில் கொஞ்சம் தண்ணி கேட்டே கொடுக்க மாட்டேதே, தனிநாடு கேட்டா கொடுக்க போறேன். தனிநாடு கேட்கறதுனா ஒரு தேங்காயை உடைச்சிட்டு சில்ல எடுத்து கடிக்கிற சின்ன பெண் நினைச்சியா? மொத்த தேங்காயும் என்னது? பாரத நாடு, பயந்தமிழர் நாடு, இந்தியா என் நாடு. நீ எல்லாரும் ஓடுங்கிற நான், நீ என்கிட்ட வந்துட்டு ஹெச் ராஜா, லெனினுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் இந்தியாவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உங்களுக்கு இந்தியாவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? முதல்ல அதை பேசுவோம், நாங்க வரலாற்று படி பேசுவோம். சேட்டை அதிகார திமுரு கேட்க ஆளு நின்று ஒத்த வீட்டுக்காரன் இந்த சுத்து சுத்து நான் மொத்த வீட்டுக்காரன் நாங்க என்ன ஆட்டம் அமைதியா இருக்கும். ஏன் மாண்புமிக்க ஜனநாயகத்தின் பிள்ளைகள் மானுட பற்று கொண்டவர்கள் அல்ல, உயிர்மை நேயம் கொண்டவர்கள், உயிர்மை நேயம் கொண்டவர்கள். அதை புரிந்து கொண்டு அறிவார்ந்த தமிழ் பிள்ளைகள், எனது அருமை பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களை ஆதரித்து எங்களை வலிமை மிக்க அரசியல் பேராற்றலாக மாற்று. நான் என்ன கேட்கிறேன், எல்லாருக்கும் தான் வாக்கு செலுத்திச்சீங்களே, எம்ஜிஆருக்கு போட்டு பார்த்தீங்க, கருணாநிதி ஐயாவுக்கு போட்டு பார்த்தீங்க, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு போட்டு போட்டீங்க, ஒரு தடவை இந்த ஓட்டை எங்களை தான் போட்டு தான் பாருங்களேன். என்ன நாங்க என்ன ஒரு தான் பாருங்களே, என்ன மோடி மாதிரி நாங்கள் இந்த நாட்டை வித்ரா போகிறோம் சொல்லுங்க. அவரை விற்கிறதுக்கு முன்னாடி இதை பாதுகாத்து வச்சிருவாங்க. இதை பாருங்க,